பத்மசேஷாத்ரி பாலபவன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கே நகர் சென்னையில் வந்து இருக்குது. ஸ்கூலோட ட்ரஸ்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஆக்டர் வைஜி மகேந்திரன் சார் இருக்கல, அவர் தான் இந்த ஸ்கூலோட ஒரு ட்ரஸ்டி. நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் தெரிஞ்சிருக்கும். இதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர். நேற்று வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்கினதும் நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட லேப்டாப், ஃபோன், எல்லாத்துலேயும் இருக்கிற சேட்டிங் லிஸ்ட்டு இல்லை ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மேலே வந்து 5 செக்ஷனுக்கு கீழே வந்து கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அவர் மேலே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நடத்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த டவல் கட்டிட்டு வந்து முன்னாடி உட்காந்து லெசன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பொண்ணுங்ககிட்ட வந்து தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் மேலே வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாரு இவர், நீங்கள் எதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீனை வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அந்த டீனாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை வந்து முழுசாக வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட சீனியர் பேட்ச்மென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூன்ஸராக வந்து இருந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலி வந்து 2007 பேட்ச்மென்ட்ஸ். ஸோ அவங்களோட பேட்ச்மென்ட்ஸில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது சில பேர் பாதிக்கப்பட்டதாக வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து காண்டாக்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக வந்து போலீஸே காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 354A போக்சோ ஆக்ட் படி இவரை வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ வந்து 5 கேசஸ் வந்து இவர் மேலே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஸோ அவர் வந்துட்டு ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி இதை வந்து விசாரிக்க சொல்லி அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து அவருக்கு வந்து தனியாக கொடுக்கப்படும். இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட குழந்தைங்களை இங்கே தான் வந்து படிக்க வைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து போனால் வந்து ஒரு பிராண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆப்பிள் ஃபோன் நம்ம வாங்கினோம்னா அது ஒரு பிராண்டு காட்டிக்குவாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆயிடுச்சு. 2012 ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஒரு டைரக்டரோட பையன் ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேர். ஸோ அந்த பையன் அந்த நீச்சல் குளத்தில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த நீச்சல் குளத்தில் மூழ்கி இறந்து போனான். அதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க, சில பேர் அலட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே அந்த ஸ்கூல் மேலே வந்து ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சு. பட் அந்த ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் அப்படிங்கிறதுனால பிரச்சனையாக அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. நம்ம ட்ரஸ்டி நான் சொன்னேன் இல்லையா, வைஜி மகேந்திரன் சார், அவங்களோட பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் வந்து அதை பார்த்தோம், பார்த்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் நைட்டே வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டோம், ஸோ எங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு சைட்லேருந்து அவங்க ஒரு தரப்பு வாதத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர் சின்மை இருக்காங்களே, அவங்க வந்துட்டு இன்னும் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அங்கேயும் இந்த மாதிரியான சைல்டு அபியூஸ் வந்து நடக்குது, செக்ஷுவல் அபியூஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு பல ஸ்க்ரீன்ஷாட்ஸை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அவரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போது நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஆதாரமாக வச்சு கேட்கும்போது கடைசியில் வந்து அவரோட தப்பை வந்து ஒத்துக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. இவருக்கு பின்னாடி இன்னும் 3 டீச்சர்ஸ் இதே மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கிறதா வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. மேபி இந்த பிரச்சனை வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை இந்த பிரச்சனை அப்படியே அமைக்க முடிவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து தெரிய வரும். ஒருவேளை இவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு பெரிய ஆளுக அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை அப்படியே எழுத்து மூடிடுவாங்க. ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க சீனியர் பேட்ச்மேட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2007 பேட்ச்மேட்ஸ், அவங்களுக்கு கூட இவங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு. 2007 நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ வந்து 2021, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் அப்படிங்கும்போது எத்தனை குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணார், என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெண் குழந்தைன்னு நம்ம வச்சுக்கோ, ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோ, இல்லை மைனராக தான் வந்துருப்பீங்க, உங்களை வந்து ஒருத்த வந்து தொடுறான் இல்லை அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, டவுட்டு வந்தாலே உங்கள் அப்பாட்டையோ அம்மாட்டையோ அண்ணாட்டையோ யார்ட்டையோ சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ண முடியுங்கிறத சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு தைரியத்தையும் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, நமக்கு பின்னாடி ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது பயந்துட்டே தான் இருக்கணும். உங்களோட ஒரு மனதைரியம் உங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுவே உங்களுக்கு மனதைரியம் இல்லைனா அது ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸும் அப்படி தான், அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி அதை வந்து உங்ககிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வைங்க, அப்போ தான் அவங்களும் மனசு விட்டு சொல்லுவாங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இப்போது இதிலிருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களா இருக்கட்டும் இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் போன வருஷம் படித்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்தோட ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா மனசுலையும் ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். இந்த டீச்சர் வந்து நம்ம குழந்தை அப்யூஸ் பண்ணி போனோன்ற ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும் இல்லையா, இப்போ போய் அந்த குழந்தைகிட்ட கேட்கவும் முடியாது, அந்த குழந்தையும் திருப்பி சொல்லுமாங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மன பயம்லாம் வரக்கூடாது, நம்ம குழந்தை வந்து சேஃப்டியாக இருக்கணும், நம்ம பொண்ணுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைகிட்ட மனசு விட்டு என்னம்மா பிரச்சனை, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்லியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து தனியாக விட்டுட்டாங்க அப்படின்னா, கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகள் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை மனதைரியத்தோடு எதிர்கொள்ள தயாராருங்க. அந்த ஒரு மனதைரியத்தை பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுங்க.